கிளாசிக் கார்மெண்ட்ஸ் திருப்பூர். இவங்க பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்ஸ், இன்னோவர்ஸ், லெகின்ஸ், ஜெகின்ஸ், பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் வேர், ஸ்கூல் யூனிஃபார்ம், ரவுண்ட் நெக், வி நெக், காலர் டிஷர்ட், கஸ்டமைஸ்ட் பிரிண்டட் டிஷர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமைஸ்ட் பிரிண்டட் டிஷர்ட்னா கப்பிள் டிஷர்ட், ஃபேமிலி டிஷர்ட், நம்ம விரும்புகிற லோகோ, பிக்சர், டெக்ஸ்டா நம்மளுடைய டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், காலேஜ் கல்ச்சர், ஸ்கூல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் டிஷர்ட் ரெடி பண்ணி தராங்க. ஸோ ஆர்டர் செய்திட இப்போது ஸ்கிரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும். கிளாசிக் கார்மெண்ட்ஸ் திரு Arabian 30 double power dates. இது மற்ற பேரிச்சம் பழங்களை விட முற்றிலும் புதிய சுவையில் அதிக சக்தி வாய்ந்தது. சாதாரண பேரிச்சம் பழங்களை விட பல மடங்கு அயன் புரோட்டீன் இருப்பதால் குழந்தைகளுக்கு மூளை மற்றும் உடல் சுறுசுறுப்பையும், ஆண்களுக்கு உடல் வலிமையும், பெண்களுக்கு நல்ல முக பொலிவையும் தருகிறது. இதனுடன் சேர்த்து 200 ml தண்ணீர் அருந்துங்கள். 30 நாட்களில் மாற்றத்தை உணர்வீர்கள். Al Bismi Foods in Arabian 30 double power dates. Order now 636940618. Free home delivery available. Also order via WhatsApp, Telegram and Facebook. ADMK BJP கூட்டணி திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துவாங்க அப்படிங்கறது பத்தி சமூக வலைதளத்துல வந்து ஒரு பதிவு வந்து வேகமா பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வென்றால் கீழ்கண்டவைகள் தமிழக மக்களுக்கு பரிசாக கிடைக்கும். TNPSC கலைக்கப்படும். அனைத்து பல்கலைக்கழகங்களும் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு செல்லப்படும். சமூக நீதி கொள்கையின் மணிமுகுடமான 69% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். அனைத்து துறைகளிலும் அரிய வகை உயர்சாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். தமிழகத்தின் நீர்வளங்கள் அனைத்தும் மத்திய அரசு நிர்வாகத்துக்கு செல்லும். தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் மயமாக்கப்படும். மின்கட்டணம் 3 மடங்கு உயரும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்படும். ஆரம்ப கல்வியிலிருந்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு செல்வதற்கான உயர்கல்வி வரை அனைத்து இடங்களிலும் நீட் தேர்வு புகுத்தப்படும். தமிழக காவல்துறையில் முழுக்க முழுக்க வடமாநில அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து கடற்கரைகளும் தனியார் மயமாக்கப்பட்டு அதானி வசம் ஒப்படைக்கப்படும். மீனவர்களின் மீன்பிடி உரிமை தனியார் வசம் செல்லும். சேலம் டு சென்னை 8 வழி சாலை விவசாயிகளிடமிருந்து பலவந்தமாக நிலங்களை பிடுங்கி உடனடியாக அமல்படுத்தப்படும். சிறு குறு தொழில்கள் அனைத்தும் நசுக்கப்பட்டு சுய தொழில் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு அனைவரும் குலத்தொழில் நோக்கி செல்லும் வகையில் திட்டங்கள் அமல்படுத்தப்படும். அமைதி பூங்காவான தமிழகம் சாதி மத கலவரங்களால் தூண்டப்பட்டு கலவர பூமியாக மாறும். இப்படி ஒரு பதிவு சமூக வலைதளங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. இவங்க வந்து இதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து ஃபுல்லா வந்து டாஸ்மாக் கடைகளை வந்து திறப்பாங்க. இன்னும் வந்து எங்கெங்கெல்லாம் மூல முடுக்கலாம் வந்து திறக்க முடியுமோ அத்தனை எல்லா இடங்களையும் வந்து டாஸ்மாக் கடைகளை திறப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா தொழில்களையும் காலி பண்ணுவாங்க. இங்க தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புகளையும் வந்து பறிச்சு வடநாட்டு கொள்ளக்காரங்க வந்து எல்லாத்தையும் வந்து அபகரிச்சிருவாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் வந்து இங்க இருந்து கொள்ளையடிச்சு சுரண்டி கொண்டு போயிருவாங்க வடநாட்டுக்கு. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டை எந்தெந்த வகையிலலாம் சுரண்ட முடியுமோ, நாசப்படுத்த முடியுமோ, அடிமைப்படுத்த முடியுமோ அத்தனையும் பண்ணி இங்க இருக்க தமிழ்நாட்டை வந்து சுடுகாட மாத்துறது அப்படிங்கறத ஏடிஎம்கே பிஜேபியோட பிளானே வந்து அதான். இப்ப மக்கள் வந்து ஓட்டு போட்டு எலெக்ஷன்ல வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு தொகுதியில கூட ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்க போறது கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க போறது கிடையாது. இவங்க இவிஎம் மிஷின கையில வச்சிருக்காங்க. எல்லா விதமான தில்லுமுழுகளையும் பண்ணுவாங்க, எல்லா விதமான ஃப்ராட் தனத்தையும் பண்ணுவாங்க. பண்ணி எப்படியாச்சும் திருப்பி வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா எஃபர்ட்டும் போட்டு இருக்காங்க. அது மோடி வந்து எல்லா வகையிலும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் பிராமணர்களும் வந்து அதுக்குதான் ஃபுல்லா வந்து எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஊடகங்களை வச்சு திருப்பி திருப்பி வந்து தேவையில்லாத கருத்துக்களை திணிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து இவிஎம் வச்சு வந்து அந்த சைடு வந்து திருமுழு பண்றது. இப்படி பண்ணி எப்படியாச்சும் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் சொல்லி வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எந்த எதிர்கட்சியும் இதை பத்தி வாய் திறக்கிறது கிடையாது. இவங்க வந்து இவிஎம்ல வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எந்த எதிர்கட்சியும் வந்து இதை பத்தி வாய் திறக்கிறது கிடையாது. மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா இவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும், தமிழ்நாடு வந்து இவங்க எந்தெந்த வகையெல்லாம் சுரண்டுவாங்க, தமிழ்நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கமோ, மக்கள் எந்த அளவுக்கு வந்து இவங்க பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தையும் ஃப்ராடுத்தனத்தையும் நம்ம வந்து கவனிச்சுட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை இவங்க அடிமைப்படுத்த முடியாது. அதனால வந்து மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு.